வாக்கர் மீது என் அதை சொல்கிறாங்க. இந்த வாசகத்தை என்ன எழுதுறீங்க படிக்கிற பாருங்க. இன்று இறைவனின் கருணையையும் அன்பையும் அடுக்கடுக்கான ஆதாரங்களுடன் பல மணி நேரம் விளக்கி பேசும் இந்த பிஜே பிஜே தான் சகோ பாக்கர் மீது நடவடிக்கை எடுத்தார். பாக்கரை தோண்டி துருவி விசாரித்து வீடியோ பதிவாக்கி செயற்குழுவிற்கு வருகை அளித்த உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்குமாய் கொடுத்த போது பிறரின் குறைகளை தோண்டி துருவக்கூடாத செய்திகள் கூடாது என்ற செய்திகள் மறந்து போயினவா? பிறரின் குற்றங்களை மறைக்க வேண்டும் என்ற வகை செய்தி அப்போது அருளப்படவில்லையா? ஊர் ஊராக சென்று தியாகமா துரோகமா என்னும் தலைப்பில் பாகர் செய்த தவறை பட்டியலிட்டு ஊர் முழுக்க சிறப்புரையாற்றும் போது பிறர் குறை துருவக்கூடாது என்ற போதனை என்னவானது? நான் என்ன சொன்னேன் என்ன சொன்னான் பதிலா? அந்த அந்த கூமுட்டைகளை எப்படி ஏமாத்துறான்னு கேட்டால் அதில் பயணிக்கிறவர்களுக்கு நிஜமாகவே மண்டையில் களிமண் தான் இருக்க வேண்டும். இதை சொன்ன பிறகு கூட இதை வந்து அவங்க ஏற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? பாக்கர் மீது நடவடிக்கை எடுத்தார், இவர் தான் எடுத்தார், இந்த பிஜே தான் சகோ பாக்கர் மீது நடவடிக்கை எடுத்தாருங்கிறாங்க. ஏன்டா பாக்கர் மேல் நானும் நடவடிக்கை எடுத்தேன்? பாக்கர் மீது நடவடிக்கை எடுக்கும்போது நான் யாராக இருந்தேன்? நிர்வாக தலைவராக இருந்தேனா? நான் செயலாளராக? நான் பொருளாளராக? நிர்வாகத்தில் நான் யாராக இருந்தேன்? நான் இல்லை. எனக்கு பிறகு நாங்கள்லாம் ஒதுங்கி கொண்ட பிறகு வேற ஒரு நிர்வாகம் அமைகிறது. அதில் எம்ஐ சுலைமான் இருக்கார், அல்தாஃபி இருக்கிறாரு, அப்துல் அமீது இருக்கிறாரு, ராமத்துல்லா சயீத் இப்ராஹிம்லாம் இருக்கிறாங்க. இவனோடலாம் இருக்கிற ஒரு நிர்வாகத்தில் தானே பாக்கர் மீது நடவடிக்கை எடுத்தீங்க? நான் எடுத்தேங்கிறான். பாக்கர் மீது நடவடிக்கை எடுத்த அது முதல் விஷயம். அந்த விஷயத்தை நான் பதில் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அல்லாட்ட மன்னிப்பு கேட்குறவர் இது வேறண்டு. அப்போ பாக்கர் மீது நடவடிக்கை எடுத்ததை கொண்டாந்து என்ன செய்கிறான்? ஆதாரமாக காட்டுறான். அதே மாதிரி வந்து பாக்கரை தோண்டித்தறி விசாரித்து வீடியோ பதிவாக்கி செயற்குழுக்கு வருகை செயற்குழுக்கு வந்த ஆளுக்கெல்லாம் சிடியாக போட்டு போட்டு கொடுத்தோமா? கொடுத்தோம். அப்போ யார் பொறுப்பில் இருந்தது? சேலத்தில் நடந்த செயற்குழு தானே சொல்கிற. அந்த சேலம் செயற்குழுமே நான் என்னவா இருந்தேன்? நான் நிர்வாகி. அப்போ நீ என்னடா நிர்வாகி? விசாரித்தது நீங்கள் தாண்டா, நடவடிக்கை எடுத்தது நீங்கள் தாண்டா, சிடியை போட்டு பரப்புனது நீங்கள் தாண்டா, அப்போ வந்து ஊர் ஊராக சென்று பேசுனது நீங்கள் தான், பாக்கருக்கு அல்தாஃபி தானே கட்டிங் போட்டு போட்டு பதில் சொன்னார். அப்போ இதில் வந்து நான் எனக்கு சம்மந்தமே இல்லை பாக்கர் விஷயத்தில் நடவடிக்கை. நானும் அதில் ஒரு ஆலோசனை கொடுத்தல கலந்து கொண்டேன் என்பதை தவிர கூப்பிடாட்டி போய் கூட இருக்க மாட்டேன். அப்போ அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு இவங்க எல்லாம் செஞ்சுட்டு இப்போ இருக்கிறவங்கெல்லாம் செஞ்சது, அப்போ அந்த மாதிரியான ஒரு காரியத்தெல்லாம் செஞ்சுட்டு நான் செஞ்சேன் வேறு அந்த ஆய்வுக்கட்டில் போடுறாங்க. இதை பார்க்குறவங்க ஜமாத்தில் பயணிச்சிருந்தாங்க என்று சொன்னால் இது எங்கள் பார்க்குற சிந்தலை எங்கள் இருக்கிறீங்கன்னு கேட்டிருக்க மாட்டான். பொய் சொல்வதே தப்பு இல்லைன்னு மைண்ட் செட் ஆகிட்டானுவோ. ஜமாத் வந்து அவங்களை காப்பாற்றி கொள்வதற்காக என்ன பொய் சொன்னாலும் நம்மளும் தலையத்தலை ஆட்டி அல்லாஹ் பொருள் சொல்லணும்னு ஆகிட்டானுவோம். அப்போ இவங்களுக்கு எப்படி மூளை இருக்குது? மார்க்கத்தில் பொய் சொன்னால் எப்படி சிந்திப்பாங்க? அது ஒன்றாச்சா? அடுத்த இடது கையில் அந்த ரெக்கார்டை கொடுத்து விடு இப்படிலாம் நீ கேட்க முடியுமா?